என்றைக்கும் என் இதயத்தில் இருக்கும் இனிய ரசிகர்களுக்கு வணக்கம். ஒரு இடைவெளிக்கு பிறகு புத்தாண்டு தொடக்கத்தில் பொலிவான குடியரசு நன்னாளில் வழக்கம் போல் உங்கள் முன்னால் வந்திருக்கிறேன். என் வேலையை முடிக்காம நான் இந்த இடத்த விட்டு போறதா இல்ல, புரியுதா? இவர் மனுஷன் என்னதான் நினைச்சிட்டு இருக்காரு, வரும்போது வீட்டுல வர சொல்லிட்டு வரல, இவருக்கு எப்படி புரிய இருக்கிறது? என்னடா உளறிட்டு இருக்க சார்? தேவையில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு இருக்கு சார், இப்ப கூட அந்த பேய் வந்தாலும் வரலாம். ஏய் போய் பாரு யார் வந்திருக்காங்க. நானா? இந்த இடி இந்த மயில பேய் தான் சார் வரும். போய் பாரு. சரி சார், எப்படியோ உங்களை புதைக்கிறது பக்கத்துலயே எனக்கும் ஒரு குழி வட்டை வருது சார். ரொம்ப நன்றிங்க. எதுக்குமா நன்றி? முத்து, இந்த பொண்ணுக்கு மாத்திக்க துணி ஏதாவது கொடு. இந்த போஸ்ல ஒரு படம் வரையலாம்னு ஆசைப்படுறேன். இது ஒன்றும் தப்பான விஷயம் இல்லை, இப்படி கொஞ்ச நேரம் உட்காந்தா போதும். சரிங்க. முத்து, அந்த படம் பார்த்து. ஆமாம்.
ரொம்ப நல்லா இருக்குப்பா. இங்க இருந்தபடியே மலைச்சு போடாதீங்க. உள்ள வந்து பாருங்கம்மா. தம்பி வா வா. வாங்க வாங்க. வீடு எப்படி இருக்கு? நல்லா பாருங்க. இவ்ளோ பெரிய வீடு இவ்ளோ சீப்பா எப்படிங்க கிடைச்சது? எல்லாம் வாதிஷ்டம் தான். வீடு ரொம்ப நாளா பூட்டி இருந்தது. நம்ம நல்ல நேரம் கிடைச்சிருக்கு. திஷ்டியே படுற போல இருக்கு. இப்பதான் என் மனசு நிறைஞ்சிருக்கு. அண்ணனோட லட்சுமே இந்த மாதிரி ஒரு வீடு வாங்கணும் தானமா? இனிமே மஞ்சுவுக்கு ஓடி ஆடி விளையாடலாம். தாத்தா தாத்தா நம்ம ஓடி விளையாடலாமா தாத்தா? அது சரி. என்ன பார்த்தா ஓடி ஆடி விளையாடுற மாதிரியாவா இருக்கு? நான் ஒரு காலத்துல ஓடி ஆடி விளையாடணும்மா. நம்ம ரெண்டு பேரும் அப்புறமா விளையாடலாம். என்னங்க நம்ம ரூம் எங்க இருக்கு? அம்மா இருக்காங்க பக்கத்துல, அவசரப்படாத வா காமிக்கிறேன். செல்வம் பேசிட்டே இருந்தா எப்படா? வண்டியில சாமா இருக்கு, எடுத்துட்டு வந்து வையே. தாத்தா மாடியை பாக்கலாம் வரீங்களா? என்னால முடியல, நீ போப்பா. என்னங்க உங்களுக்கு வாழ்க்கப்பட்டு ஒரு நாள் கூட நான் சந்தோஷத்தை அனுபவிக்கல. ஆனா உங்களோட வாழ்ந்ததுக்கு அடையாளமா ரெண்டு குழந்தைங்களை கொடுத்துட்டு போயிட்டீங்க. நான் அவங்களை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஆளாக்கிட்டேன். இப்ப நம்ம பிள்ளைங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க தெரியுமா? இதையெல்லாம் நீங்க உயிரோட இருந்து பார்க்க கொடுத்து வைக்கலையே. சரி சரி, என்ன புது மாப்பிள்ளன்னு நினைப்பா? என்னத்துக்கு ராத்திரில அலங்காரம் எல்லாம்? நீ என்ன சொன்னாலும் சரி, இது புது வீடு, இந்த வீட்டுக்கு நான் புது மாப்பிள்ள தான். ஆமா, அப்படி எனக்கு என்ன வயசாயிடுச்சு நினைக்கிற? எப்படி இருக்காதா? சரி, என்ன 16 நினைப்பா? கல்யாண வயசுல ஒரு தம்பி இருக்காரு, முதல்ல அவர் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. தாராளமா ஏற்பாடு பண்ணுவோம். இப்ப நடக்க வேண்டியது கவனி. நடக்க வேண்டியது என்ன இருக்கு? ஒண்ணும் இல்ல, அப்படி இப்படியே படுக்கையில கொஞ்சம் மல்லிப்பூ தூவி லேசா தண்ணீர் தெளிச்சு வை, நான் வந்து உன கவனிச்சுக்கிறேன். வந்து கவனிச்சுக்கிறேன். தலை நெறச்சாலும் நான் ஆசை விடல. சாந்தி கண்ணு என்ன நின்று இருக்க? ஓடியா 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 ஓடியா.
ஏய் பொண்ணு வாங்க. பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படியா? யாரியா நீ? என் பேர் செல்வம். இந்த எஸ்டேட்டுக்கு மேனேஜரா வந்திருக்கேன். ஆமா, உன் பேர் என்ன? அவசியம் தெரிஞ்சுக்கணுமா? கண்டிப்பா. அண்ணம். அண்ணம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? இருக்கு. உன் பேரை விட உன் பேச்சு நல்லா இருக்கு. பேர் நல்லா இல்லைங்கிறியா? போயா. என்ன தெரியுது? புது வீட்டுக்கு ஏதோ குழம்பி இருக்காரு. போக போக சரியாயிடும். ஏன்பா, நாங்க இத்தனை பேர் இருக்கோம், உங்களுக்கு மட்டும் என்ன வந்துட போகுது? என்ன தாத்தா, கண்ட கண்ட கனவெல்லாம் கண்டுட்டு ஏன் இப்படி உளறீங்க? இத பாருங்க, சின்ன குழந்தை மாதிரி பயப்படாம. அண்ணா, இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சுக்காம உன்னை விட போறதுல. என்ன மிரட்டுறியா? அதுக்கு வேற ஆள பாரு. எனக்கு எதிரடி குறைச்சல் நெருங்க நெருங்க விலகி விலகி போற. எனக்கு உன்ன பாக்கவே பிடிக்கல. பிடிக்காதரி, பட்டணத்துல இருந்து எவனாவது போட்டுக்கேமா வந்தா அவனை பிடிக்கும். இங்கேயே பிறந்து வளர்ந்தவன பார்க்க பிடிக்கல. வரம்பு மீறி பேசுற, மரியாதை எங்க இருந்து போயிடு. உனக்கு தாலி கட்டி சம்சாரம் நடத்தலாம் நினைச்சேன், அதுக்கு நீ சம்மதிக்கல. வரம்பு மீறினா தான் உன்ன அடைய முடியும்னா அதுக்கு நான் துணிஞ்சிட்டேன். அதுக்குள்ள அவசரப்பட்ட எப்படிங்க சார்? அண்ணன்
எங்க ஊருக்கு வந்து ஏமேலே கை வச்சிட்டல்ல உன்னை கவனிக்க வேண்டிய இடத்துல கவனிக்கிறேன்டா ஐயே போற என்னையா பெரிய அடி வாங்கினியே வலிக்குதா கொஞ்சமா நஞ்சமா பாலம்மா அம்மா ஏன் அவன் உன்னை துரத்திட்டு வந்தான் அவன் எங்க பகுதிக்காரன் தான் எப்ப பார்த்தாலும் என்ன கட்டிக்க கட்டிக்கணும் தொல்லை பண்ணிட்டே இருக்கான் ஐயா சாம அவனை கட்டிட்டு செட்டில் ஆயிட வேண்டியதானே சரியான முறடா அவனை பார்த்தாலே பயமா இருக்கு அப்படின்னா உனக்கு பிடிச்ச ஒருத்தனா பார்த்து மனமாலையில இட வேண்டியதானே வெக்கத்து படுறாரு நீ எனக்கு உன்ன தாயா பிடிச்சிருக்கு கட்டிக்கிறியா ஓகே செல்வா நீ அசத்திடா எங்க இருந்துமா இப்படி துள்ளி குதிச்சிட்டு வர்ற அது வந்துப்பா மலைக்கோயிலுக்கு போயிட்டு வரேன் ஏம்மா இப்படி தனியா போயிட்டு வர்றிய உனக்கு யாரையாவது கூட்டிட்டு போக கூடாது எனக்கு என்னப்பா பயம் நான் எப்பவும் தனியா தானே போவேன் என்னம்மா விளையாட்டு பொண்ணாவே இருக்கிய முன்ன நீ சின்ன பொண்ணு இப்ப உனக்கு கல்யாண வயசு ஆகுதே என்னப்பா நீங்க எப்ப பார்த்தாலும் இதையே சொல்லிட்டு இருக்கீங்க கூடிய சீக்கிரத்துல ஒருத்தன் கையில உன்னை புடிச்சு கொடுத்தாதம்மா எனக்கு நிம்மதி வாங்கப்பா பூர்ண குணமாயிடுச்சு இன்னைக்கே நீங்க வீட்டுக்கு போலாம் ஒரு டானிக் ஒன்று எழுதி கொடுக்குறேன் அதை தினமும் சாப்பிடுங்க இந்தாங்க ஓஹோ மருந்து வாங்க கையில் பணம் இல்லையா கவலைப்படாதீங்க பணம் நான் தர்றேன் ஆனால் மருந்து ஒழுங்காக தினமும் சாப்பிடணும் தெரிஞ்சுதா போயிட்டு வாங்க முரளி சார்
நீங்க நிறைய ஏழைகளுக்கு உதவி செய்யறதாலதான் இந்த எஸ்டேட்ல உங்களுக்கு ரொம்ப நல்ல பேரு. நாங்களும் நல்ல பேர் வாங்கணும்னா ஏதாவது உதவி செஞ்சுதான் ஆகணும் போல இருக்கு. டாக்டர், திறமையா தொழில் செய்யற எல்லா டாக்டருமே பேர் வாங்கிடலாம், ஆனா அதை கருண உள்ளத்தோட செஞ்சாதான் நல்ல பேர் வாங்க முடியும். ஏதோ நாலு பேருக்கு நல்லது செஞ்சோம்ன்ற திருப்தி, அவ்வளவுதான். உங்க பாலிசியே தனி டாக்டர். டாக்டர், உங்க தாத்தா இருந்தப்போ நான் வெளியூர் போயிருந்தேன், அப்ப நான் ஊர்ல இல்ல, என்னால வர முடியல. ஐ எம் சாரி டாக்டர். ஓ, இட்ஸ் ஆல் ரைட். நீங்க ஊருக்கு வந்ததும் உங்க குடும்பத்துல இப்படி ஒரு நிலைமை நடந்தது நினைச்சு நான் ரொம்ப ஃபீல் பண்றேன் டாக்டர். அவருக்கு வயசாயிருச்சு, அதுவும் இல்லாம உடம்புல 1000 கோளாறு, ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிட்டாரு. எனிஹோ, ஹியர் அ பீஸ்ஃபுல் டெத். டாக்டர் முரளி ஹியர். நாகம்மா, கேட்டதெல்லாம் கொடுக்கறவனே, என் மனசுல இருக்கிறதையும் நீதான் நிறைவேற்றிருக்க. ஏய் அண்ணம், எங்க போயிட்டு வர? நாகம்மா கோயிலுக்கு போயிட்டு வர. நாகம்மா கோயிலுக்கா? என்ன வேண்டிக்கிட்ட? நான் சொல்ல மாட்டேனே. நீ கும்பிடுற தெய்வம் கேட்டதெல்லாம் கொடுக்குமா? ஓ, கேட்டதெல்லாம் கொடுக்கும். அப்ப நானும் உன்னை கேட்க போறேன். என்ன கேட்க போறீங்க? சொல்ல மாட்டேன். சொல்லுங்க. எனக்காக சொல்லுங்க. சொல்லிடுவா? சொல்லிடுவா? புரியல? புரியல? நான் உன்னையே கேட்க போறேன். என்ன பாக்குற? ஒண்ணும் இல்ல. நீ எதையோ என்கிட்ட பறக்கிற. நீங்க என்ன ஏத்துக்கிறீங்களா? எப்ப உன்னை முத முத சந்திச்சனோ அப்பவே என் மனசு நான் உங்ககிட்ட பறி கொடுத்துட்டேன். ஆ முத்து, நாளைக்கே சரக்கு வேணும்னு ஒரு பாட்டு கேட்டிருக்கான். வழக்கமா போற லாரியில நம்ம ஆளை போட்டு அனுப்பு. சரக்கு எங்க சேரணுமோ அங்க சேர்ந்துடும். சேர வேண்டிய இடத்த மட்டும் சொல்லுங்க. மலைக்கோயில் ரூட்ல லாரி அனுப்பு, மற்ற விஷயங்களை நான் பாத்துக்கிறேன். ஆ முத்து, புதுசா வந்திருக்கானே மேனேஜர் செல்வம், சாதாரண ஆள் இல்லை, அவன் மேல ஒரு கண்ணு இருக்கட்டும். அதை நான் பாத்துக்கிறேன். இந்த மேனேஜர் மட்டுமல்ல, நம்ம ரூட்ல எவன் குறுக்க வந்தாலும் அதுதான் அவனுக்கு கடைசி நாள். எந்த தொழில் செஞ்சாலும் அதுல ஒரு கொள்கை வேணும். அப்ப நான் என் வேலையை ஆரம்பிக்கிறேன். இன்னொரு வேலையை நீ செய்ய வேண்டியிருக்கு. சொல்லுங்க. நான் ஆசைப்படுற அன்னத்தோட அந்த மேனேஜர் சுத்திக்கிட்டு விஷயம் முத்துறதுக்குள்ள அவனை வெட்டி விட வேண்டியது போன் பொறுப்பு. எங்க பத்த வைக்கணுமோ உங்க பத்த வைக்கணும். என்ன வீரையா, கடை போயிட்டு வரியா? ஆமா முத்து. நான் முன்னமே உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லலாம்னு இருந்தேன். என்ன விஷயம்? எல்லாம் பொண்ணை பத்தி தான். என் பொண்ணை பத்தியா? பொண்ணுமே தெரியாத பொண்ணு, விளையாட்டு பொண்ணுன்னு சொல்லிட்டு இருப்பியே உன் பொண்ண. அவ எஸ்டேட் மேனேஜர் மடியில படுத்துட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்கான். முத்து, வாய அடக்கி பேசு. யார பத்தி யாருகிட்ட சொல்ல? உன் பொண்ணு அப்படி எல்லாம் செய்ய மாட்டானா? அண்ணால பார்த்தவன் சொல்றேன், ஊருக்குள்ள விஷயம் தெரிஞ்சு நாலு பேர் சிரிக்க போறாங்க. முத்து, வாழ போற பொண்ணு மேல அப்படியெல்லாம் அபாண்டமா பழி போடாது. பழிய போடணும்னு எனக்கு என்ன ஆசையா? ஒரு பொண்ணை எப்படி வளர்க்கணுமோ அப்படி நீ வளர்க்கல, அதுக்கு எம்எல் ஆத்திரப்பட்டு என்ன செய்யறது? பாரு, சொல்றது மட்டும் உண்மையா இருந்தா உன்னை என்ன செய்யணுமோ அதை செய்யற. நான் பொய்யா இருந்தது உன்னை சும்மா விட மாட்டேன். எல்லா அப்பன்களும் தம் பொண்ணை பத்தி நல்லதா தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா பொண்ணுங்க அப்படி நடந்துகிட்டா
தாயில்லாத பொண்ணுன்னு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்து அது தப்பா போச்சு. சித்தப்பா பயந்துட்டீங்களா? பயந்துட்டேன். குறும்பு போமேல தானே இது. அம்மா நீனு தூங்கலையா? இன்னைக்கு நீங்களும் நானும் விளையாடவே இல்லையே. அதுக்காக தான் காத்துட்டு இருக்க. இப்போ என்ன விளையாட்டு விளையாடலாம்? கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாடலாமா? குட் ஐடியா. நீ கண்ணை முடிக்கோ, நான் போய் ஒளிஞ்சிக்கலாம். அப்புறம் தான் நீ என்ன கண்டுபிடிக்கணும். சரி, நான் பார்க்கவே இல்லை. இங்க இங்க இருக்கியா? ஐயோ மஞ்சு, என்ன மஞ்சு, நீ இங்க போய் ஒளியலாமா? தப்பு இல்ல. இப்ப நான் ஒண்ணு பண்றேன், நான் ஒளிஞ்சுக்கிறேன், நீ என்ன கண்டுபிடி. நான் அஞ்சு இருக்கின்றா, இனிமே அதுக்குள்ள நீ போய் ஒளிஞ்சிக்கணும். ஓகே. ஒன்னு, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு. மஞ்சு, பயந்துட்டியா? சும்மா விளையாட்டுக்கு டைவர் என் கை தான். மஞ்சு எனக்கு போதும் போதும் போதும். ஏன் வெளியில எங்கயாவது பலமா சாப்பாடா? இல்லையே, வயசப்படி உங்களுக்கு ஒரு சாப்பிடுங்க சாப்பிடுங்க ஊட்டியே விடுவாள். உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா உங்க அண்ணன் முடிவு பண்ணிட்டாரு. எனக்கு எதுக்கு இப்ப கல்யாணம்? ஏன் நிஜமாவே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா வேண்டாம்னு சொல்லிடுவீங்களா? இந்த வாரமே பொண்ண முடிவு பண்ணி ஆகணும். ஐயோ, நான் சரி குழையாம சொல்லுங்க. நான் ஒன்னு சொல்லாமா? குழையாம சொன்னா சரி. நான் ஒரு பொண்ணை விரும்புறேன். அது வந்து இது வேறையா? யார் அந்த பொண்ணு? பக்கத்து எஸ்டேட்ல தான் இருக்கா. பேரு அண்ணன். அண்ணன் கிட்ட எப்படி? நான் நீங்க ஏன் தயங்குறீங்க? நீங்க எது கேட்டாலும் தான் செய்ய உங்க அண்ணன் காத்துட்டு இருக்காரு. என்கிட்ட விடுங்க, நான் முடிச்சு வைக்கிறேன். அண்ணினா அண்ணிதான். ரொம்ப தேங்க்ஸ். இந்தாங்க. என்ன பாயசமா? இல்ல வழி இருந்து பிடிச்சு வச்சுங்க, அண்ணன் கிட்ட போய் பேசுறேன். அப்படியா? ஆச்சரியமா இருக்க. செல்வம் லவ் கூட பண்றானா? அவன் அப்படி எல்லாம் செய்ய மாட்டானே. செய்ய மாட்டாரா? செஞ்சுட்டாரு. இப்ப என்ன பண்ண போறீங்க? ரொம்ப தோர்வா போச்சு. அம்மா கிட்ட விஷயத்த சொல்லி சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சிருவோம். பொண்ணை நம்ம பார்க்க வேணாமா? பார்த்துட்டா போச்சு. எனக்கு பொண்ணு பாக்குறதுக்கு மூக்கு முழியுமா அழகா இருக்கணும். நான் எதிர்பார்க்கறது அவ்வளவுதான். போதும். ஒன்னமா இருக்க கூடாது, லீனா சிக்கன் இருக்கணும். கல்யாணம் உங்களுக்கு இல்ல, தம்பிக்கு. சமத்தா பேசுறதா நினைப்பா? ஆமா. மஞ்சு எங்க? கீழ இருப்பா. சீக்கிரமா தூங்குவே. எதுக்கு? சீதாமதி எழுதுறதுக்கு. அடக்கமா சொல்லணும், சீக்கிரம் வருவியா? மஞ்சு, மஞ்சு. காலையில உன்னை பார்க்க என்னால வர முடியல. இப்போ உன்னை பார்க்கணும் போல இருந்தது, அதான் நேரம் உன் வீட்டுக்கே வந்துட்டேன். ஏய் அண்ணம், என்னாச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? இனிமே நான் உங்களை பார்க்கவே முடியாது. ஏன்? நாம பழகிறது எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு. வீட்டை விட்டு வெளியே போக கூடாதுன்னு சொல்லிட்டாரு.
நான் தான் உன்ன வீட்டுக்கே சொந்தக்காரி ஆக்க போறேன். எதுக்காக அழுகுற? ஏன் அழுகுற? அண்ணா நீங்க தப்பா புரிஞ்சிட்டீங்க. மறுபடியும் நான் அண்ணத்தை சந்திச்சா முறையோட தான் சந்திப்பேன். முறையோட வந்தா அதை பத்தி நானும் யோசிக்கிறேன். அண்ணா, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தர்றதை விட எனக்கு வேற என்னமா சந்தோஷம்? ஏதாவது விபரீதம் நடந்துடக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். நீ விரும்புறவன் நல்லவனா இருந்தா முறையோட வருவான். கவலைப்படாதம்மா, அழாதம்மா. என்ன டாக்டர், இவ்வளவு லேட்டா போறீங்க? ஒரு அவசரமான ஆபரேஷன், முடிச்சிட்டேன், வரேன். குட் நைட். ஓகே, குட் நைட். இந்த இன்ஜெக்ஷனே குணமாயிடும் நினைக்கிறேன். எதுக்கும் காலையில வந்து பார்த்து போறேன். ரொம்ப நன்றி டாக்டர்.
என்னாச்சு ஏண்டா ஒரு மாதிரியா இருக்க? அது ஒண்ணு இல்லைண்ணே, தூக்கம் வரல. ஆமா நீங்க இவ்வளவு லேட்டு? ஒரு அவசர கேஸ். பாவம் கழுவி, நான் போகலன்னா நிலைமை ரொம்ப மோசமாயிருக்கும். ஆமா செல்வம், யாரோ ஒரு பொண்ணு கிட்ட நீ ரொம்ப நெருங்கி பழகிட்டு இருக்கியாம. அது வந்து சரி, அவ யாரு என்னன்னு உங்க அண்ணி கிட்ட சொல்லு, கூடிய சீக்கிரம் பேசி முடிச்சிருவோம். தேங்க்யூ. தேங்க்ஸ். ஏன்னா தேங்க்ஸ், உன் இஷ்டப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல எனக்கு சந்தோஷம் தாண்டா. ரெக்கத்தை பாரு, ஏய் ராத்திரியெல்லாம் அவளையும் நினைச்சிட்டு இருக்காத, தூக்கம் வராது. குட் நைட். குட் நைட். டாக்டர் சார், டாக்டர் சார், எங்க இந்த பக்கமா வந்திருக்கீங்க? நேற்று ராத்திரி ஒரு பேஷண்ட பாக்குறதுக்காக வந்தேன், மறுபடியும் பார்க்கணும். ராத்திரி நேரத்துல வந்ததுனால வீடு கரெக்டா தெரியல. இந்த பக்கமா? யாரும் குடுத்தனமே இல்லையே. ஒரு வீடு இருக்கே, நான் நேற்று ராத்திரி தானே பார்த்துட்டு வந்தேன். வீடா? இல்ல டாக்டர், இந்த பக்கமா ஒரு பாழடைஞ்ச வீடுதான் இருக்கு. எஸ் அந்த பாழடைஞ்ச வீட்டுலதான் நான் பேஷண்ட பார்த்தேன். எனக்கு தெரியாம அந்த வீட்டுல ஆளுங்க இருக்காங்களா? ஆச்சரியமா இருக்கே, நானும் பாக்குறேன், வாங்க டாக்டர். நேற்று ராத்திரி நான் போட்ட ஊசி மருந்தோட பாக்கு அந்த கேள்வி இங்குதானே படுத்திருந்தா? டாக்டர், நான் இதே ஊர்ல பிறந்து வளர்ந்தவன், எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து இந்த வீடு இப்படியே தான் இருக்கு.
மிஸ்டர் செல்வம், எதுவுமே நம்ம கையில் இல்லை. நீங்கள் உங்கள் மனசை தேத்திக்கிட்டு அம்மா அன்னைக்கு ஆறுதல் சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ டாக்டர். Guess you're trying to stay strong and fake a smile until I look away. But I've known you too long, it hurts to watch your blue eyes fade to gray as you fade away, as you fade away.
yeah, I'm about to fade away. Cause every time I wake up I feel like it's Monday. Something's going wrong with all the chemicals up in my brain. All of a sudden I don't look at anything the same way. Gotta build up of my thoughts sitting in an ashtray. I'm sorry that I'm so inconvenient, okay. Just let me be me and I'll stay out of your way. I can see the way you look at me, I'm such a disgrace. I never really asked to be brought into this place. You wanna love me, well then baby I have a taste. All the highs and the lows, no you'll never be the same. I don't really wanna hurt you, but I can't control the pain. If you're sticking by my side, maybe we could be okay. Okay, okay, maybe you could be the change I need today. I promise that I've never felt this way. I really hope that you will choose to stay through all the pain. I know you told your friend you're not okay. And tell me what's wrong. அம்மா அம்மா அழாதம்மா. மஞ்சு நீங்களே இப்படி அழுது இருந்தா எப்படி? என்ன என்னடா செய்ய சொல்ற? பெத்து வளர்த்தவடா என்னால அழாம இருக்க முடியலையே. கட்டின பொண்டாட்டியையும் இந்த பந்தத்தையெல்லாம் விட்டுட்டு போயிட்டானே. இதையெல்லாம் பாக்கணும்னு கடவுள் என்ன உயிரோட விட்டு வச்சிருக்காரு. இன்னும் என்னென்ன பாக்க போறனோ. எல்லாம் என் தலை எழுத்துனா என் தலை எழுத்து. வண்டியில டீ தூளுங்க. எங்க கொண்டு போற? வழக்கமான இடத்துக்கு தான். அப்படியா? வழக்கமா இந்த ரூட்ல தான் போவீங்களோ? உமேஷ் இந்த சரக்கு எங்க எடுத்து போற? என்னடா சரக்கெல்லாம் ஒழுங்கா ஏத்தி அனுப்பியாச்சா? அது நேரம் போய் சேர்ந்திருக்கண்ணே. வெரி குட். செய்யறது எந்த தொழிலா இருந்தாலும் அதை கரெக்டா இருக்கணும். அண்ணே என்னடா பண்ணி என்னாச்சு? சரக்கு கொண்டு போய் சேர்த்துக்கியா? சரக்கு அந்த மேனேஜர் மாட்டிடுச்சு. என்னடா சொல்ற? வழக்கமான ரூட்ல தான் போனேன். அந்த மேனேஜருக்கு எப்படி தெரிஞ்சதா தெரியல, நடு ரூட்ல சரக்கு பிடிச்சிட்டான். சரக்க பிடிச்சிட்டானா? நீ இல்ல அதுக்குள்ள ஓடி வந்துட்டேன். அந்த மேனேஜர் ஒரு விஷயத்துலதான் இடைஞ்சலா இருக்கான்னு நினைச்சேன். இப்ப நம்ம தொழிலுக்கே உள வச்சிட்டான். இனிமே லேட் பண்ண நாள் குறிச்சிட வேண்டியதான். குறிச்சாச்சு. இனிமே நீங்க எனக்கு நாள் குறிக்க வேண்டாம். நான் உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு நாள் குறிச்சிட்டேன். இப்போ இங்க என்ன எதிர்த்தவன் வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. ஏய் பழனி சொல்லுங்க, இவனை அழகா பார்சல் பண்ணி நம்ம சரக்கோட thank you.
உங்க ஆளுங்க என்ன பார்சல் பண்ணி அனுப்புறத சொன்னாங்க அவங்களோட சேர்த்து ஒன்னையும் பார்சல் பண்ணி சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துறேன் உன்ன மாதிரி எத்தனை பேரை பார்த்துப்பேன் வரக்கூடாதுங்க அப்ப வாழ வேண்டிய வயசுல வாழ்க்கைய இழந்துட்டா இந்த நேரத்துல கல்யாணமாக அது ஒரு பையன் வீட்டுல இருந்தா ஊர்ல நாலு பேர் என்ன சொல்லுவாங்க அது மட்டும் இல்ல இந்த வீட்டுக்கு ஒரு சுமங்கலி உடனே வரணும்ப்பா அன்னைக்கு ஏதாவது கெட்ட பேர் உண்டாச்சுன்னா அதை என்னால தாங்கிக்க முடியாது அதுக்காக நீ என்ன சொன்னாலும் நான் செய்ய தயாரா நீ ஆசைப்பட்ட பொண்ணையே பாக்கலான்னு இருக்கோம் உங்க இஷ்டம் என் புள்ள வந்து என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னா பெரியவங்களா பார்த்து அந்தஸ்து தகுதின்னு சொல்றதை விட மனசுக்கு பிடிச்சவங்களை வாழ வைக்கிறதா நல்லதுன்னு நினைக்கிறவனா என் பெரிய மகன் இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தணும்னு ஆசைப்பட்டான் அதுக்கு நாங்க கொடுத்து வைக்கல எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலம்மா உங்க குடும்பத்துல என் பொண்ணு மருமகளா வர்றானா அதை விட எனக்கு வேற சந்தோஷமே கிடையாது நாளை கூட கடத்த வேண்டாம் வர முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சுக்கலாம் உடனே செய்யற அளவுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எங்களுக்கு புரியுது ஆடம்பரமா செய்யணுமேனு யோசிக்காதீங்க அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்கணும் நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ அதுக்கு நான் சம்மதிக்கிறேம்மா அண்ணன் சின்ன வயசுலயே அம்மாவை இழந்தவ அதனால நான் அவளை செல்லமா வளர்த்துட்டேன் நீங்க தான் அவளை நல்லபடியா அந்த கவலையே உங்களுக்கு வேண்டாம் இப்ப இருந்து அவ எங்க வீட்டு பொண்ணு நல்லதுமா இங்க வாமா அத குடுமா இந்த போட்டு விடு சரிமா இந்த வீட்டுல ஒரு அதிசயத்தை காட்டுறேன் பாரு அதிசயமா நீங்க பாரு
உங்களுக்கு இன்னைக்கு என்ன ஆச்சு? அதிசயத்தை காட்டுறேன்னு சொல்லி புத்தகத்தை எல்லாம் காமிக்கிறீங்க. இங்கதான் இங்கதான் பாத்தேன் இங்கதான். இதுக்குதான் முழிச்சுக்கிட்டே கனவு காணக்கூடாதுன்னு சொல்றது. ஏய் சாம வாங்க, பெருசா அதிசயம் காட்டுறேன். அண்ணா, இந்த மேனேஜரால இவ்வளவு நாளா நம்ம ஜெயில இருந்துட்டோம். எஸ்டேட்ல நமக்கு வேலையும் போச்சு. இனிமே நம்ம என்னென்ன செய்யறது? அவனால நமக்கு வேலை மட்டும் போலடா. அண்ணன் ஆசைய அடைய துடிச்சுக்கிட்டு இருந்த அண்ணமும் போயிட்டா. அவன் இந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் நம்மால எதுவுமே செய்ய முடியாது. கரெக்ட். எதிரிங்க கிட்ட சவால் விட்டு மோதறத விட நமக்கு எதிரிங்களே இல்லாம பண்றதுதான் புத்திசாலித்தனம். அப்போ இன்னைக்கே முடிச்சிடலாமா? அதுல உனக்கு நட சந்தேகம். இன்னைக்கு சாயங்காலம் அவன் ஆபீஸ விட்டு வீட்டுக்கு புறப்படுவான். ஆனா அவன் வீட்டுக்கே போய் சேரக்கூடாது. நல்லவங்க எல்லாம் கடவுள்கிட்ட தாண்டா போய் சேரணும். புறப்படுங்க. Thank you.
மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்ப வலி வருதோ அப்ப அட்மிட் பண்ண போதும். தைரியமா போயிட்டு வாங்க. தேங்க் யூ டாக்டர். ஓகே. போலாமா? பத்து மாசத்துக்கு மேல ஆயும் இன்னமும் உங்க மருமகளுக்கு குழந்தை பிறக்கலன்னா நீங்க இருக்கிற இடம் சரியில்லைம்மா. அங்க இருக்கிற ஒரு தீய சக்தியாலதான் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஆபத்து வந்திருக்கு. அம்மா உங்களுக்கு குழந்தை வேணுமா? குழந்தையோட தாய் வேணுமா? என்னங்க அப்படி கேக்குறீங்க? ரெண்டு பேரும் தாங்க வேணும். அவங்களுக்கு ஏதாவது ஆபத்து வருமா? இதுக்கப்புறமும் அந்த இடத்துல இருந்தா குழந்தையையும் தாயையும் இழக்க வேண்டியதுதான்.
இதுக்கு முன்னாலேயே ரெண்டு ஆண் உயிர் அந்த இடத்துல பலியாயிருக்கணுமே. ஆமாங்க, என் அப்பாவும் என் பையனும் இறந்துட்டாங்க. உங்க மருமக வயத்துல இருக்கிறதும் ஆண் குழந்தைதான், அதனாலதான் தகராறே. இன்னைக்கே இப்பவே உங்க மருமகளை பிறந்த வீட்டுக்கோ ஆஸ்பத்திரிக்கோ அழைச்சிட்டு போயிடுங்க, மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். வரங்க. அம்மா, நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க? இந்த எஸ்டேட்ல பள்ளிக்கூடத்து பக்கத்துல 13 நம்பர் வீட்டுல தாங்க குடியிருக்கோம். 13 நம்பர் வீடுன்னா ஏம்மா பயப்படுறீங்க? எல்லாத்தையும் அவன் பாத்துக்குவான். ஏதோ தீய சக்தி இருக்கிறதா சொன்னீங்களே, அத நினைச்சாதாங்க ரொம்ப பயமா இருக்கு. எந்த சக்தியா இருந்தாலும் கடவுளுடைய சக்திக்கு மேல எதுவுமே கிடையாதுமா. அம்மா, இந்த தாயத்தை எடுத்துட்டு போய் உங்க மகனுக்கு கட்டி விடுங்க, வர இருக்கிற ஆபத்துல இருந்து இது காப்பாத்தும். அப்ப நான் வரேங்க. எல்லாத்துக்கும் ஆண்டவன் இருக்கான், தைரியமா போயிட்டு வாங்கம்மா. அண்ணா செல்வம், நாம உடனே அண்ணத்தை ஆஸ்பத்திரில சேர்த்தாகணும்பா. ஏமா? ஏன் எதுக்குன்னு சொல்ல நேரம் இல்ல, சீக்கிரமா புறப்படு. கொஞ்சம் புரியும்படி சொல்லுமா. செல்வம், இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அவ உயிருக்கு ஆபத்துப்பா. என்னத்த சொல்றீங்க? அண்ணன் உயிருக்கு ஆபத்தா? ஆமாமா, நிற மாசம் ஆயும், இன்னும் குழந்தை பிறக்கலையே, இதுக்கு ஏதாவது காரணம் இருக்குமோன்னு நான் ஒரு குருக்களை போய் பார்த்தேன். அவரு, அண்ணன் இப்ப இருக்கிற இடத்த மாத்தலையனா அவ உயிருக்கே ஆபத்துன்னு அவர் சொல்லிட்டாரு. ஏமா, குருக்கள் ஏதாவது சொன்னா நம்பிடுறதா? குருக்களா பிரசவம் பார்க்க போறாரு? எனக்கு பிரசவ வலி வந்த அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு வந்தா போதும்னு டாக்டர் சொல்லிருக்காங்களே. சில நேரத்துல ஜோசியமும் உண்மையாகிறது உண்டுமா. செல்வம், சீக்கிரமா கிளம்புப்பா. சாந்தி, நீ குழந்தை இங்கே இருங்க, நாங்க ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துடுறோம். சரி. ஆமா,
முதலாளி பத்திரத்தை என் கையில் கொடுத்துட்டார். என் கூட நீ சந்தோஷமா இருந்தா உன் கஷ்டத்தை எல்லாம் நான் போக்கிடுறேன். Ah!
இன்னொருத்தனுக்கு விட்டு கொடுக்கிற ஒரு ஆம்பளை இந்த உலகத்துல இருக்கவே கூடாது. சபதம் தான்
இந்த வீட்ல எந்த ஆள் வர்க்கத்தையும் உயிரோட வாழ விட கூடாதுங்க. யாரோ ஒரு ஆம்பளை இப்படி செய்தாங்கிறதுக்காக எல்லா ஆண்களையும் தண்டிக்கிறது எந்த விதத்துல நியாயம்? அது வேற யாரோ ஒரு ஆம்பளை இல்ல, இந்த வீட்ல இருக்காளே பார்வதி, இவ புருஷன் காரணமா இருந்தவ. அவங்க பரம்பரையில இருக்கிற அத்தனை ஆம்பளைகளையும் அழிச்சிடணும்னு முடிவு செஞ்சேன். மரியாதையா குழந்தையை கொடுத்துட்டா உன்னை எந்தவித துன்பத்துக்கும் ஆளாக்க மாட்டேன். ஆனா எங்கிட்டயே நீ விளையாடினா உன்னையே இல்லாம ஆக்கிடுவேன். உன்னால முடிஞ்ச நீ பாரு, என்னால முடிஞ்ச Thank you.
Thank you.
பதிமூன்று என்ற எண்ணால் தீமைகள் ஏற்படுவதில்லை. மனிதனின் தீய எண்ணங்களும் செயல்களுமே அதற்கு காரணம். எல்லா தீய சக்திகளையும் அழித்து வெற்றியை உண்டாக்குவது ஆண்டவன் அருள்தான்.